ஹாய் ஆல் கிரிக்கெட் லவர்ஸ், வாம் வெல்கம் டு ஆல். ஃபியூச்சர் ஸ்டார் ஃபோர்த் இயர் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் பேட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போது. யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி சிசி உடுமலைப்பேட்டை வர்சஸ் இசிசி பொள்ளாச்சி இளங்கோ சிசி, அவர் நேம்ல ஆடி இருக்காங்க. ரெண்டு நடந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நேத்தி வந்து செமிஃபைனல் ஏறி இருந்தாங்க. இன்னைக்கு செமிஃபைனல் என்ட்ரான வெற்றி சிசிக்கும் இளங்கோ சிசிக்கு வந்து அந்த மேட்ச். இவங்க ரெண்டு பேருக்கும் டாஸ் செஷன்ல வந்து வெற்றி சிசி டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்டுன்னு பாத்தீங்கன்னா, நாலு ஓவர் மேட்ச், நாலு பவுலர் யூஸ் பண்ணணும். பவர் பிளே எதுவும் இல்ல. இளங்கோ சிசிக்காக ரெண்டு பேட்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக்ல வந்து வினோத் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல பிரகதீஷ் பிரகா. ரெண்டு பேருமே சூப்பரான பேட்ஸ்மேன், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போறக்காக கோபி எடுத்துட்டு வந்திருக்காங்க, ரைட் ஆம் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் டு தி பவுலர், அவர் கையில பட்டு அவே போயிருக்கு. லாங் ஆன்ல ஒரு சிங்கிள். வெற்றி சிசி அவங்களோட லாஸ்ட் மேட்ச் நம்ம எடுத்துருந்தோம், செம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச்லையும் செமிஃபைனலில் அதை பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பால் நம்பர் டூ நான் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கிங் எண்டில், குட் ஷாட். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும், கவர்ஸ்ல ஆடி இருக்காரு பிரகா. பால் நம்பர் த்ரீ பினோ ஸ்ட்ரைக்கில், வெரி க்ளோஸ் டு தி ஸ்டெம்ஸ். இங்கே வைட் லாஸ்ட் பால், வைட் போட்டிருந்தார். அகைன் ரீபால், ரிவர்ஸ் ஷாட்கான அட்டெம்ப்ட். பால் நல்லா ஃபேஸில் எடுத்துகிட்டு வந்தார். இங்கே பைஸில் ஒரு சிங்கிள் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இசிசி பால் நம்பர் ஃபோர் கோபி டு பிரகா, குட் ஷாட். டீப் எக்ஸ்ட்ரா கவரில் பால் பிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபீல்டர் வந்துட்டாங்க, அபி வெல் ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் ஃபைவ் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, எடுத்துருவாரா? எஸ் குட் டேக்கன். பெரிய விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. பெரிய ஷாட்ஸ் ஆட முடியாம கிரவுண்டடாவே ஆடவிட்டு ப்ரெஷரை போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. வினோத் கான் ஃபார் ஒன். கோபி ஃபர்ஸ்ட் பிளட் எடுத்திருக்காரு அவங்க டீமுக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர், சபரிங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. ஓய்யோ, குட் பால். இந்த பாலும் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் மட்டும் ஓடிடுவாங்க. இந்த ஓவரில் நாலு சிங்கிள், ஒரு ஒயிட், ஒரு பைஸ்ன்னு சொல்லி ஆறு ரன் போயிருக்கு ஒரு விக்கெட்டோட. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் இளங்கோ சிசி சிக்ஸ் ஃபார் ஒன். ரெண்டாவது பலர் மாறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பால் ஏறல. ரொம்ப நேரம் ஏர்ல இருந்துச்சு, ரொம்ப ஹைட் ஏறுச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல விக்கெட் நம்பர் ரெண்டு டவுன், சபரி கான் ஃபார் ஒன். இளங்கோ சிசி ஏர்லியாவே ரெண்டாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க. நாலு ஓவர் மேட்ச், கண்டிப்பா பொறுமையாடுறதுக்கு டைம் இல்ல. இருந்தாலுமே நல்ல ஷாட்ஸ் ஆடணும், நிறைய ரன்ஸ் எடுத்துட்டு வரணுங்கிறதுல ஒரு முடிவோட இருப்பாங்க. பிரகா இருக்காரு, நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்கணும் அவருக்கு, அப்பதான் ரன்ஸ் வரும். அடுத்த செகண்ட் கிளாஸ் நியூ பேட்ஸ்மேன் பொம்மா, குட் பால். நல்ல லைன்ல வந்திருக்காரு, நல்ல ரிதமும் மெயின்டெய்ன் ஆகுதுங்க. டாட் மாரியோட நெக்ஸ்ட் ஒன், அகைன் குட் பால், ஃபண்டாஸ்டிக் பால். மாரி அவங்க டீமுக்கு ஒரு எக்கனாமி பவுலரா இருக்காரு, ஒவ்வொரு மேட்ச்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், குட் பால், சூப்பரான பால். தொடர்ந்து மூணு பால் டாட். பேட்ஸ்மேனை யோசிக்க வைக்கிறாரு, பவுலிங்லும் நல்லா யோசிச்சு போட்டிருக்காரு. மூணு டாட் தொடர்ந்து ஃபோர்த் ஒன். இந்த ஓவரில் ஒரு சிங்கிளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பால த்ரோ தப்பா போயிருக்கு, கையில இருந்து கொஞ்சம் நழுவி வந்திருக்கு. ஒரு சிங்கிளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர், மாரி டு பிரகா, குட் ஷாட். கிளாசிக்கல் ஒன் இங்க, டூ ஓவர் லாங் ஆன்ல. பிரகா பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம், அவங்க டீமுக்காகவே வர ஃபர்ஸ்ட் பெரிய ஷாட் இதுதான். பிரகா பேட்ல இருந்து பாக்குறோம். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் இளங்கோ சிசி 13 for 2. தேர்ட் ஓவர் போறக்காக பலர் கிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பொம்மா ஸ்ட்ரைக்ல, கேட்ச் கன் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், நோ மிஸ்டேக் வாஸ் மேட் பை ஹிம். விக்கெட் நம்பர் மூணு டவுன். பொம்மா கண்டிப்பா ஒரு மேடம் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொல்லலாம், ரன்ஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அஞ்சு பால்ல ஒரு ரெண்டு அடி இருந்தார். அவரோட விக்கெட் இங்கே லாஸ்ட். வெற்றி சிசி அவங்க பவுலிங் கான்ட்ரிபியூஷன் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, நல்லா டாமினேட் பண்ணி போட்டிருக்காங்க. ரன்ஸும் பால் பை பால் தான் இருக்கு. அவரோட தேர்ட் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித், ஒரு யங்ஸ்டர், குட் பால். நல்ல ஒரு பவுன்சர் டெலிவரி இங்க பீட்டன். பால் நம்பர் த்ரீ ஆஃப் ஃப்ளோர்ல இருந்து டெலிவரி, லாயர் ஃபுல் டாஸ், ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு பவுண்டரியா. எஸ் பேட்ல நல்ல பவர்ஃபுல்லா கிரியேட் பண்ணாரு அந்த ஷாட்டை, ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ரஞ்சித் அவர் ஃபேஸ் பண்றார், ரெண்டாவது பால்ல ஒரு பவுண்டரி எடுத்து வந்திருக்காரு, லாயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. பால் நம்பர் ஃபோர் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி தான், டவுன் ட்ராக் போனாரு, குட் ஷாட். மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு ரஞ்சித், சூப்பரான ஷாட். ரெண்டுமே ஃபுல் டாஸ் டெலிவரி தான். இந்த பால் கொஞ்சம் மேலே வந்துச்சு லாஸ்ட் பால் கம்பேர் பண்ணும்போது. இந்த பால் சிக்ஸ் போயிருக்கு, லாஸ்ட் ரெண்டு பால்ல 10 ரன் அடிட்டாரு ரஞ்சித். பால் நம்பர் ஃபைவ் குட் பால், ஸ்டெம் போட்டி வந்துச்சு, ரிவர்ஸ் ஷாட்கான அட்டெம்ப்ட்ல பீட்டன் ஆயிருக்காரு. டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர், குட் ஷாட்.
நல்ல கனெக்ஷன் இருக்கு, பால் வெளியே வா அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். எஸ் வெளியே போயிருக்குங்க ரஞ்சித், ஒரு யங்ஸ்டர், செம்ம ஷாட் இது, நல்ல ஓபி டெலிவரி. இந்த ஓவரில் 16 ரன் ஓவர், பெரிய ஓவரா மாதிரி இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் இளங்கோ சிசி 29 for 3. லாஸ்ட் ஓவர் போடுறக்காக அபி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பிரகா. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பர்பான ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஸ்கூப் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா வந்து ஒரு மைண்டோட எடுத்துட்டு வந்தாரு, ஒரு லாயர் ஃபில்டாஸ் டெலிவரியை யூஸ்ஃபுல் பவுண்டரியாக மாற்றிருக்காரு. வெல்கம் பவுண்டரி. லாஸ்ட் ஓவரில் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி வந்திருக்கு. பால் நம்பர் 2, குட் பால், சூப்பர் பால் பால். கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லெந்தில் இழுத்து போட்டார் இங்கே பீட்டன். பால் நம்பர் 3, அபி 2 பிரகா. ஃபுல்டாஸ் பால், தவறான பந்து, மேக்ஸிமம் சூப்பர்பான ஷாட், ஒரு லாயர் ஃபுல்டாஸ் லாயர் டெலிவரி நினைக்கிறேன், எடுத்து அடிச்சிருக்காரு, வெளியே போயிருக்கு. கவர்ஸில் ஃப்ளாட்டாக ஒரு 6. இந்த ஓவரில் வர ரெண்டாவது பெரிய ஷாட் பிரகா, ரெண்டாவது மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு. பால் நம்பர் 4, குட் பால், இந்த பாலும் நல்லா எழுத்து போட்டிருக்காரு. டாட் பால் நம்பர் 5, குட் ஷாட், கேட்ச் கேரி ஆகாம வெளியவான் பார்க்கலாம், ஃபீல்டர் இருக்காரு, வெளியே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் குட் ஷாட், பிரகா கிளியர் பண்ணுறாரு. ரெண்டாவது மூணாவது மேக்ஸிமம் சூப்பர்பான ஷாட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பால் காத்துல தான், விக்கெட்ல இதுவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மூணாவது ரன் ஓடும்போது அங்கே விக்கெட் லாஸ் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இசிசி 47 ரனுக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 48 ரன் வந்து வெற்றி சிசிக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரகா மட்டும் அவங்க டீம் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு, 9 பாலில் 26 ரன் அடி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாரு, 3 மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி. ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ், கிரேட் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் 48 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேட்டர் சீட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து கிரி, நான் ஸ்ட்ரைக்கரில் கோபி. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பாலர் சபரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓவருக்கு 12 ரன் ஆடணும் ரிகவரி ரன் ரேட். பார்க்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பால் நம்பர் 1, கேட்சா மிஸ் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருந்தா பெரிய விக்கெட்டாக இருக்கும். ஏன்னா இந்த டோர்மெண்ட் ஃபுல்லாகவே கிரி நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு, நல்ல ரேஜ் ஓப்பனிங் வேறு கொடுத்துருந்தாரு. கர் சிங்கிள். பால் நம்பர் 2, க்ளீன் பால், ஒரு ஸ்லோயர் 1. இங்கே பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணி ஸ்டெம்பிள் எடுத்துருக்கீங்க. இங்கே கில்லி காலி, கோபி நான் கான் ஃபார் நன். இங்கே இயர்லியாகவே ஃபர்ஸ்ட் விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காங்க இளங்கோ சிசி. அப்புறம் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்ட்டுக்கு நியூ பேட்ஸ்மேன் அபி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு, ஒரு ஹார்ட் ஹிட்டர், இந்த சீசனில் அதிக ரன்ஸும் ஆடியிருக்காரு இவர் தான். குட் ஷாட், தெளிவான கனெக்ஷன், சூப்பர்பான ஷாட். இங்கே பந்தில் தவறு, அதை பெரிய மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, ஆனால் தவறான பந்து போட்டு அது மேக்ஸிமம் மாற்ற வச்சுருக்காங்க. அபி வட்ட ஷாட், அஸ்லோ வைட் போட்டுருந்துருக்கேன், ரீபால், க்ளீன் பால். இங்கே கம் பேக், ரிவெஞ்ச் வேறு நடந்திருக்கு. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்துருந்தார், அடுத்த பாலே அவரோட விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. இங்கே விக்கெட் நம்பர் 2 டவுன், ரெண்டுமே ஒரு பெரிய பெரிய பிளேயரோட விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னிங்ஸையும் மாற்றக்கூடிய கேம் சேஞ்சர்ஸோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே சபரி சூப்பர்பான ஒரு ஆம், இந்த பாலும் ஒரு ஸ்லோயர் 1 தான், ரெண்டு ஸ்டிக்கையும் நாக் பண்ணியிருக்கு. இளங்கோ சிசி ரெண்டாவது விக்கெட்டை பிக் பண்ணுறாங்க இந்த ஓவரில். வெற்றி சிசி 13 for 2 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் பால் வைட் போட்டிருந்தார் பிரகா, அகைன் ஃபர்ஸ்ட் 1, கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பால் வெளியே வா கேட்சான்னு பார்க்கலாம். இங்கே அவரையும் தாண்டி இருக்கு, லாங் ஆன்ல ஹியூஜ் 1 இங்கே நிஷாந்த் பேட்ல இருந்து, சூப்பர் பான ஷாட். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு நிஷாந்த். பால் நம்பர் 2, குட் பால், ஸ்லோயர் 1 நல்லா திருக்கி விட்டாரு, இங்கே போயிட்டாங்க. பால் நம்பர் 3, குட் ஷாட் அகைன், இதுவும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும்,
கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ல இருந்து எடுத்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் நிஷாந்த் ரெண்டு சிக்ஸர் அவர் பேட்ல இருந்து பாக்குறோம். பால் நம்பர் 4 ஃபுட்பால் நல்ல ஒரு ஃபேசி ஒன் ஸ்ட்ரைட் டு தி பவுலர் டாட். பால் நம்பர் 5 வயர்ஃபுல் டாஸ் அங்கடி அங்கடி ஃபீல்டிங் மிஸ் இங்க ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் டாட் இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. விக்கெட் நம்பர் 3 ஆயிருக்குமா? எஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா மாதிரி இருந்தாலும் விக்கெட்டோட கம்ப்ளீட் பண்றாரு பிரகா. நிஷாந்த் ரெண்டு சிக்ஸர் அடிச்சிருந்தாரு இந்த ஓவரில், அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட் நம்பர் 3 டவுன் அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர். வெற்றி சிசி 26-3. க்ரூஷியல் ஓவர் ஆஃப் த மேட்ச் சொல்லலாம். தேர்ட் ஓவர் போறதுக்காக இந்த மேட்ச்ல ஹோல்டர் வந்திருக்காரு. ரைட் ஆம் பவுலர், நல்ல ஃபேஸ் வச்சிருக்கக்கூடிய பவுலர். ஸ்ட்ரைக்ல கிரி இருக்காரு. 12 பால்ல 22 ரனுக்காக ஆடுனவங்க இந்த ஓவர் ஒரு 6 ரனுக்குள்ள புடிச்சு கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் ஓவர் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால், ஒரு ஃபுல்லர் லெந்த் இருக்காரு. சூப்பர் பால் டெலிவரி பீட்டன். பால் நம்பர் 2 ஹோல்டர் 2 கிரி. குட் பால் அகைன், நல்ல ஒரு ஃபேஸ்ல. பால் நம்பர் 3 பெரிய விக்கெட்டிங் எடுத்துட்டாங்க கிரி. அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்ல மட்டும்தான் இல்லாம போயிருக்கு. 4 பால்ல 1 ரன்னோட அவரோட விக்கெட் லூஸ் பண்றாரு. இங்க ஹோல்டர் 2 டாட் போட்டு 3வது பால் விக்கெட் எடுத்துட்டாரு. விக்கெட் நம்பர் 4 டவுன். கண்டிப்பா இங்க வெற்றி சிசி மேல பிரஷர் வந்து விழுந்திருக்குன்னே சொல்லலாம். பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் தொடர்ந்து விக்கெட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைடுல விஷ்ணு இருக்காரு. மேட்ச்ல நல்லா சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த டைம்ல கரெக்டா நியூ பேட்ஸ்மேன் ஜெனிஸ் வந்திருக்காரு. குட் ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்லாட்ல போட்டாரு. த்ரூ தி லைன்ல ஒரு பவுண்டரியா மேக்ஸிமம் மட்டும் பார்க்கலாம். சூப்பர் ஒரு சிக்ஸர் கிளியர் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பயங்கரமான ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே ஜெனிஸ் அவர் ஃபேஸ் பண்ற பால். கண்டிப்பா பிரஷர் ரிலீஃப் பண்ணிருக்கும் இந்த சிக்ஸ். குட் ஷாட், லாஸ்ட் பால் வைட் போட்டு இருக்கேன். ரீ பால் கேட்ச் ஹை இன் தி ஏர். கார்ட்டூன் பால்டுக்கான சான்ஸ் இருக்கீங்க. எஸ் ஹோல்டர் சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஓவர. இந்த ஓவர்ல வர ரெண்டாவது விக்கெட் செம சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. ஒரு பால் சிக்ஸ் போகுது, அடுத்த பால் விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து எந்த சைடு மேட்ச் போகணும் தெரியல. 50-50% போயிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல. இங்க நியூ பேட்ஸ்மேன் இன்பா லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். விஷ்ணு ஒட்டி போச்சு. இங்க ரெண்டாவது ரன் வரும்போது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. இங்க ஒரு சிங்கிள் மட்டும் பிளஸ் ஒரு விக்கெட் ஏட் ஆகும். அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் வெற்றி சிசி 34-6 ஆடி இருக்காங்க. மோர் ஆர் லெஸ் இந்த மேட்சோட கிரிட்டிக்கலான டைம்ல இருக்கும். லாஸ்ட் ஓவரை 14 ரன்காக போடுறதுக்காக பவுலர் கார்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இளங்கோ சிசி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், சூப்பர் பாய் யாருக்கு சொன்ன நல்ல ஃபேஸ்ல போடக்கூடிய பவுலர். ஸ்ட்ரைக்ல விஷ்ணு அவர் நல்ல பேட்ஸ்மேன். பார்க்கலாம் இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது. 6-14 ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஸ்விங் ஆகுது. இளங்கோ இருந்தாரு பாலுக்கு பின்னாடி மிஸ் பண்ணிருக்காரு. நடக்கலாம். நியூ பேட்ஸ்மேன் மங்கள் வந்திருக்காரு. 4-14 கார்த்தி அவரோட பொட்டன்ஷியல் இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 பால்ல எந்த ரன்னுமே இல்ல. கடைசி 3-14 குட் ஷாட் கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன். சூப்பரான ஷாட் மேக்கிங் இங்க மங்கள் சிங். லாஸ்ட் நேரத்துல அப்படியே வந்து மொமெண்டம் மாறுது. கார்த்தி ஸ்லாட்ல போட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. பெரிய மேக்ஸிமம் மாறி இருக்கு. பிரஷர் இங்க பில்ட் செமையா இருக்கு. இன்னும் 2 பால் 8 ரன் வேணும். கார்த்தியோட நெக்ஸ்ட் ஒன் குட் பால். இங்க வைட் சிக்னல் வந்திருக்கு. அங்க நான் செகண்ட்ல ரன் அவுட்டா இருக்குமா? எஸ் இந்த அம்பையர் கால் வைட் வந்திருக்கு. ரன் அவுட் வேற ஹேப்பன் ஆயிருக்கு. இந்த பால் வந்து வைட் 1 ரன் பிளஸ் விக்கெட் ஆட் ஆகும். பால் வந்து ரீபால் போகும். லாஸ்ட் பால் அந்த 1 ரன் வந்து வயல்ல வந்துருந்துச்சு. ஒரு விக்கெட்டோட முடிஞ்சிருந்துச்சு. இப்போ 2-7 வேணும் நியூ பேட்ஸ்மேன் மாறி. பால் கார்த்தி சூப்பர் பால். ஒரு இன்சைட் எட்ஜ்ல அவரோட விக்கெட் எடுத்துட்டாரு. இங்க நியூ பேட்ஸ்மேன் மாறி வந்த உடனே ஒரு விக்கெட் விட்டுறாரு. செம்ம பிரஷர்ல போயிட்டு இருக்கு மேட்ச் தெரியுது. ரெண்டு டீமுக்கும் இப்போ மேட்ச் வந்து லைவ் அலைவா தான் இருக்கு. பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு பால் என்ன வேணா நடக்கலாம். ஆஃப்டர் தி விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் சுதன் வந்திருக்காரு. மேட்ச் இஸ் ஆன். ஒரு பால்ல 7 ரன் வேணும். சிக்ஸ் அடிச்சா டிரா. பார்க்கலாம் சிக்ஸ் அடிப்பாரான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஒன் பால்
குட் ஷாட், வெளியே போயிருச்சா? எல்லாரும் அங்க பாத்துட்டு இருக்க. சிக்ஸ் லைன்ல கேட்ச புடிச்சிட்டாருங்க. இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க, பார்க்கலாம். எல்லாம் போய் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது விக்கெட் சூப்பர்பான ஒரு ஷாட் ஆனாரு. லாஸ்ட் பால் வரைக்குமே மேட்ச் அளவா வச்சிருந்த ரெண்டு டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இருந்தாலும் ஒரு எட்ஜில் வந்து இளங்கோ சிசி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கையோட இருந்த வெற்றி சிசி நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. அவங்க இந்த ஒரு லாஸ்ட் சந்திக்கிறாங்க இந்த மேட்ச். இருந்தாலுமே ரெண்டு டீமோட எஃபர்ட்டுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன் ஃபார் ஃபைனல்ஸ்.